வணக்கம், நான் பிரசாத், ஃபிசியோதெரபிஸ்ட், இயன்முறை மருத்துவர், நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல், திருச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இந்தி லம்பார் ஸ்பெயின், அதாவது கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய முதுகு தண்டவடத்தில் ஏற்படக்கூடிய தேய்மானம், இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு. ஸோ இந்த லம்பார் ஸ்பெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 33 எலும்பு, அதாவது ஸ்பைனல் கார்டில் 33 எலும்பு இருக்கும், அதில் நடுவில் ஷாக் அப்சர்வர் மாதிரி இந்த இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் வந்து செயல்படும். ஸோ இந்த பகுதியில் வந்து இந்த லம்பார் L1, L2, L3, L4, L5 அப்படின்னு சொல்லக்கூடிய 5 எலும்புகள் மட்டும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இடுப்பு எலும்புக்கு மேலே இருக்கும், அதாவது இந்த பெல்விக் பிரிம், அதாவது இந்த பெல்விக் போனுக்கு மேலே 5 எலும்புகள் இருக்கும். ஸோ இந்த அலும்பில் வந்து தேய்மானம் அதிகமாக ஏற்பட்டது அப்படின்னா, இது வந்து என்ன மாதிரியான பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வழியாக வரக்கூடிய சின்ன நரம்புகளில் மைன்யூட்டாக அழுத்தம் ஏற்பட்டு, நம்ம கால்களில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த சுண்டு விரலில் வந்து மரத்து புறத்தன்மை இருக்கும். இன்னொன்று, கால் வந்து நம்மளுக்கு லைட்டாக தொங்க ஆரம்பிக்கும், அதை வந்து ஃபுட் ட்ராப் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இந்த பிரச்சனை வரும்போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக நம்ம ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் மூலயமா இதை க்யூர் பண்ணலாம். ஸோ இந்த பிரச்சனையை நம்ம ஆரம்பத்துலேயே விட்டுட்டோம் அப்படின்னா, இதுக்கு வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு முழுமையான தீர்வாக இருக்கும். ஸோ இதை எப்படி இந்த எக்ஸசைஸ் மூலயமா நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக படுத்துட்டு தலையை மட்டும் உயர்த்தி 5-10 செகண்ட் வரைக்கும் கால் கட்ட விரலில் பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைசஸ். ரெண்டாவது, தலை மற்றும் தோள்பட்டை ரெண்டுத்தையும் உயர்த்தி கால் கட்ட விரலில் பார்க்கணும். இதுமே பார்த்தீங்கன்னா 5-10 வினாடி வரைக்கும் ஹோல்டிங் டைம். மூன்றாவது, தலை, தோள்பட்டை மற்றும் பாதி உடல் பகுதி தூக்கி கைகளை முன்னாடி நீட்டிக்கொண்டு கால் கட்ட விரலை பார்க்கணும். நான்காவது எக்ஸசைஸ், தலை, தோள்பட்டை, பாதி உடல், கைகளை முன்னாடி நீட்டி ஒரே ஒரு காலை மட்டும் உயர்த்தி 5-10 வினாடி வரைக்கும் பிடிச்சிருக்கணும். லாஸ்ட் எக்ஸசைசஸ், இப்போ அதே மாதிரி தான், பட் 2 காலைகளையும், அதாவது 2 காலையும் ஒரே சமயத்தில் தூக்கி ஒரு போட் வடிவத்தில் வந்து நம்ம பிடிச்சிருக்கணும். இப்போ முதுகு தண்டுவடத்துக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய தசைகளுக்கான எக்ஸசைசஸ், இதை வந்து எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல குப்புறப்படுத்துட்டு தலையை மட்டும் நேராக தூக்கி பார்க்கணும். ஸோ இதுவும் 5-10 வினாடி வரைக்கும் ஹோல்டிங் டைம் பிடிச்சிருக்கணும். ரெண்டாவது எக்ஸசைசஸ், தலை மற்றும் தோள்பட்டை ரெண்டுத்தையும் தூக்கி நேராக பார்த்து 5-10 வினாடி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கோம். மூணாவது எக்ஸசைஸ், தலை, தோள்பட்டை மற்றும் பாதி உடம்பு நாலாவது எக்ஸசைஸ், தலை, தோள்பட்டை, பாதி உடல் மற்றும் ஒரே ஒரு காலை மட்டும் முட்டியை மடக்காமல் மேலே தூக்கி 5-10 வினாடி வரைக்கும் பிடிச்சிட்டு கீழே இறக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது இடுப்பு பகுதியை சுற்றி இருக்க தசைகள் மற்றும் பேக் எக்ஸ்டென்சார்ஸ்னு சொல்லக்கூடிய பின்பக்கம் இருக்க தசைகள் வேலை செய்யும். ஐந்தாவது எக்ஸசைஸ், அதே பொசிஷன்லேருந்து 2 காலையும் சேர்ந்தாப்பில் தூக்கணும். இதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது என்னென்னா, எந்த காரணத்துலையும் முட்டியை வந்து நம்ம மடக்கவே கூடாது. ஸோ ஒரு ஹாஃப் போட் ஷேப் மாதிரி வரணும். ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே கழுத்து பகுதி, முதுகு பகுதி, தண்டுவடத்தை சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸ்டென்சார்ஸ், இடுப்பை சுற்றி இருக்க பகுதி,
இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளுக்கு எந்த விதமான நரம்பு பிரச்சனைகள் இல்லாமல் சீராக நடக்கிறதுக்காக உதவுது. முக்கியமாக இந்த காலை தூக்கி பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் எல்லாமே நம்ம இடுப்பு மற்றும் கோர் மசில்னு சொல்லக்கூடிய இடுப்பை சுற்றி இருக்க தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அதாவது வலுவாக்குறதுக்காக இது ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதற்கான ஆற்றல் நம்மிடம் உள்ளது. பிரசாத், ஃபிசியோதெரபிஸ்ட், நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல், திருச்சி.